إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبًا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلى ملا الله إن الأديار غلي ألوكري السهور غلي الله ريك أتلا يتبر غلاك ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமே இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த மகத்தான ஒரு மார்க்கத்தை நமக்கு அவன் தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் வாழுகின்ற ஒழுங்கு முறைகளை மிக ஒழுங்காக நேர்த்தி செய்யப்பட்ட நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை அழகான ஒரு முன்மாதிரியாக எடுத்து காண்பிப்பதற்காகத்தான் தன்னுடைய இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைத்தார். இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவர், இந்த உம்மத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த உம்மத்தை எப்படி ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தூதருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழுங்குபடுத்தி அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஆக்கி வைத்தார். நபியே, நீங்க மிக உயர்ந்த பண்பாட்டிலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். மார்க்கத்தை போதிக்க வருகின்றவர் எப்படி இருந்தால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹுடைய வஹியை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதற்கு ரசூலுல்லாஹை தான் அல்லாஹ் உதாரணமாக எடுத்து வைத்தார். அவருடைய பிறப்பிலிருந்து நபித்துவம் வரைக்கும், நபித்துவத்திலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் அவர் அப்பழுக்கற்ற நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்துக்கு ஒரு நாளும் சேலஞ்ச் பண்ணுவதற்கு விட முடியாது. என்றால் எங்கேயாவது ஓட்டல் அவசர்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தீனை இந்த மக்களுக்கு முன்னால் வைக்கிற போது தங்களுடைய வாழ்க்கையை தான் முன்மாதிரியாக வைத்து சொன்னார்கள். உங்களுக்கு இடையிலே பல வருடங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் சொல்லுவதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். இப்படி ஒரு துணிவுள்ள மனிதராக பேசுகின்ற வகையில் மிக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்தார்கள். எனவே அந்த சமுதாய மக்கள் இறுதி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு குறையும் அவர்கள் முன்னால் எடுத்து வைத்து இந்த தாவாவை நிராகரிக்க அவர்கள் முனைந்தது கிடையாது.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், இந்த ஓட்டையில் இருந்தது, கொடுக்கல் வாங்கல் அப்படி இருந்தார், ஒழுக்கத்தில் இப்படி இருந்தார், நடவடிக்கையில் அப்படி போனார் என்று ஒரு வார்த்தையின் ஊடாக ஒரு கீறலை அவருடைய வாழ்க்கையில் அந்த மக்களால் ஏற்படுத்தவே முடியவில்லை. அவர்களுக்குள்ளால கூட அதை பேசியது கிடையாது. அதுபோல ஹிருக்கல் மன்னனுடன் அபு சுஃபியான் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதாக நாங்கள் கண்டதே கிடையாது என்று சொன்னார். இரண்டு எதிரிகள் ஒன்று சேர்க்க ஒரு இடத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச்சு வருகிற போதும் மக்காவுடைய தலைவர் இஸ்லாத்தினுடைய எதிரி தலைமை வைக்கக்கூடிய அபு சுஃபியான் அன்று அவர் இஸ்லாத்துக்கு வரார். அந்த சந்தர்ப்பத்திலே சொல்கிறார், முஹம்மது பொய் சொன்னதாக நாங்கள் வாழ்க்கையில் கண்டது கிடையாது என்றார். இருக்கல் மன்னனுக்கு நபிகளாருடைய தூதுத்துவத்தில் உண்மை இருக்குமோ என்றதுக்கு இது ஒரு சான்றாகவும் அது அங்கு அமைந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் யாருமே கை வைத்தது கிடையாது. ஆனால் அவரை பொய்யாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சில வார்த்தைகளை இட்டு கேட்டினார்கள். முஹம்மது ஒரு சூனியக்காரன், முஹம்மது ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அதை தவிர வேறு எதுவும் அவர்களால் சொல்ல முடியாது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், மா அந்த பினஅமத் ரப்பிக பி மஜ்னூன், நபியே அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் பைத்தியக்காரன் அல்ல. வஇன்னக லஆலா குலுக்கின் அலீம், மிக உயர்ந்த நல்ல பண்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹிக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறார். அன்பான சகோதரர்களே, அந்த இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி செப்பனிடப்பட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு எப்படி அப்பா இருந்தது என்று கேட்டபோது, கான குலுகுல் குர்ஆன், அவங்களோட பண்பாடு முழுக்க குர்ஆனாகத்தான் இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் என்பது எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ, எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அந்த வழிகாட்டலுக்கு பெயர் தான் குர்ஆன். இந்த குர்ஆன் மொத்தமாக மனிதனை பண்படுத்துவதற்காக அருளப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு முழு வடிவம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, அவர் ஏன் இந்த உம்மி நபி சமூகத்துக்கு நபியாக வந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் ஏன் அனுப்பினார் என்று சொன்னால், ஹுவல்லதீ பஆத பில் உம்மியீன ரசூலா, அனுப்பி அந்த இறைத்தூதரை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தில் வர்ணிக்கிற செய்திகளில் ஒன்றுதான், அவர் வேதத்தை கற்றுக் கொடுப்பார், சுன்னா ஹிக்மாவை சொல்லிக் கொடுப்பார், அவர்களை பண்படுத்துவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். வஹியினுடைய அடிப்படை நோக்கமே சமுதாயத்தை நல்ல வழியிலே நல்ல பண்பாடுகளின் அடிப்படையிலே பண்படுத்துவதுதான் இந்த வஹியினுடைய, இந்த குர்ஆனுடைய அடிப்படை இலக்கும் நோக்கும் அதுதான். எனவே அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முழுமையாக குர்ஆனாகவே பிரதிபலித்தது. எனவேதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இந்த சிறந்த அஹ்லாக்குடைய பண்பாடுகள் இந்த ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லுகிற அந்த பண்பாடு தான் முழு மார்க்கமாகவே இருந்தது என்று சொல்வார்கள். அதான் முழு மார்க்கம். மார்க்கத்தை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், அவர் கொண்டு வந்த தீன்லையும் பார்க்கலாம், குர்ஆனையும் படிக்கலாம். முழுசு அவராகத்தான் மார்க்கமாக இருக்கிறார். அது ஈமானின் அடிப்படை உண்மைகளை அங்கு வெளிப்படுத்தும், இஸ்லாத்துடைய கட்டளைகளை அது வெளிப்படுத்தும். அதுதான் அஹ்லாக் அடங்கி இந்த மார்க்கம் என்ற கருத்தை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவராக எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து இந்த உம்மத்துக்கு அதை கொண்டு போய் சேர்க்கின்ற நிலையிலே அவர்கள் எங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலமும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லம் யகு ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷா, ரசூலுல்லாஹ் மிக மோசமாக நடந்ததே கிடையாது, மோசமான நடவடிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்ததே கிடையாது, கெட்ட வார்த்தைகள் அவர்கள் பேசியதே கிடையாது, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அது நடந்ததே கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு நாளுமே மோசமான வார்த்தைகள், அருவறுக்கத்தக்க வார்த்தைகள், பிறரை இழிவுபடுத்துகின்ற வார்த்தைகள் அவர்கள் பேசியது கிடையாது, அவர்கள் நடந்ததும் கிடையாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், எப்போதும் மின் ஹயாரிக்கும் ஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களில் மிக சிறந்தவர் நல்ல பண்புடையவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். ஒரு மனிதன்
எப்படி உயர்ந்தவனாக மாறுகிறான் என்றால் அவனுடைய பண்பாடுகள் மூலமாகத்தான் உயர்ந்தவனாக மாற முடியும். அவனுடைய பதவியோ பணமோ செல்வாக்கோ அவன் வகிக்கிற பதவிகளோ அவனுக்கு எந்த செல்வாக்கு இந்த உம்மத்தில் எடுத்துக் கொடுக்காது, சமுதாயத்தில் எடுத்துக் கொடுக்காது. சாதாரண ஒரு நிலையில வாழ்ந்த ஒரு மனிதனிடத்தில் அந்த நல்ல பண்பு இருந்தான் சொன்னால், உயர் பதவியில இருப்பதை விட சாதாரண நிலையில் இருக்கிறான் அவன் மிக சிறந்தவனாகுவான். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள்ல மிக சிறந்தவர் அஹ்லாக்கோடு இருக்கிறவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சந்திக்கிற போது சிரித்த முகத்தோடு தான் பார்ப்பார்கள். ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார், எப்போதுமே நான் ரசூலுல்லாஹை சந்திக்கிற போது ரசூலுல்லாஹ் என்ன சிரித்த முகத்தோடு தான் என்ன வரவேற்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த சிரிப்பு ஒரு நாளும் மறந்து விடவே இல்லை, அவர் உள்ளத்திலிருந்து அது அழிந்து விடவே இல்லை. ஒரு மனிதனை பற்றி நினைவு வருகிற போது முதல்ல அவருடைய முகத்தை பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒருவர் உயிரோடு வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, மரணித்த ஒருவராக இருந்தாலும் சரி, நாம நினைவுபடுத்துகிற போது அவருடைய முகம் தானே நமக்கு முன்னால காட்சி தருகிறது. அந்த முகம் ஒரு சிரித்த புன்னகை பூத்த நிலையில் அந்த முகம் இருந்தால் நம்ம மனதுக்கு எவ்வளவு குளிர்ச்சியை தரும். ஒரு மனிதனை பற்றி நாம் ஞாபகப்படுத்துகிற போது இன்னாரான்னு கேட்கிற போது அவருடைய முகம் நமக்கு முன்னால வந்து நிற்கும். அப்படி நிற்கிற போது அது முகம் மலர்ச்சி உள்ளதாக இருந்தால் எவ்வளவு அழகானதாக இருக்கும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அத்தகைய ஒரு பதிவு தான் பதிய வேணும் சோழர்களே. நபித்தோழர்கள் அதனால ரசூலுல்லாஹை மறக்க முடியல. சிரித்த முகத்தோடு தன் தோழர்களை ரசூலுல்லாஹ் சந்திப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் கடுகடுத்தவர்களாக சந்தித்தது கிடையாது, கடுகடுத்ததாக சந்தித்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் விட அஹ்லாக்கான ஒரு மனிதனை நான் காணவே இல்லை என்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யார், யூத மதத்திலிருந்து யூத பாரம்பரியத்திலிருந்து மிக பெரும் செல்வாக்குள்ள குடும்பத்திலிருந்து ராஜ மன்னன் பரம்பரையிலிருந்து வந்த ஒரு ராணி. இஸ்லாத்துக்கு வந்தபோது ரசூலுல்லாஹ் மனமுடித்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளவு செல்வாக்குள்ள ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், ஒரு மன்னருடைய குடும்பத்திலே வாழ்கிற பெண் எப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். ஆனா அவங்களோட வாழ்க்கையில சந்திக்காத ஒரே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். சந்தித்த போது அவர்களை போன்ற ஒரு மனிதர் அதற்கு பின்னாலும் அவர்கள் சந்தித்தது கிடையாது. அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாடு உள்ள ஒரு மனிதராக காட்சி தந்தார்கள். ரசூலுல்லாஹிடத்தில் நல்ல ஒரு பண்பு என்ன, அவங்க கடுகெடுக்க மாட்டார்கள், கூச்சலிட மாட்டார்கள், சத்தமிட்டு பேச மாட்டார்கள், அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை தேடி திரிய மாட்டார்கள். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், ஏன் அங்க ரெண்டு பேர் கூடினார்கள், ஏன் இந்த ரெண்டு பேர் இந்த பக்கம் போனார்கள், இவர்கள் என்ன கதைக்கிறார்கள், அடுத்தவருடைய குறைகளை ரசூலுல்லாஹ் ஒரு நாளுமே தேடி திரிந்தது கிடையாது. தனக்கு விருப்பமில்லாத பேச்சை கண்டால் அதை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள், அதையெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டார்கள், அது என்ன சொன்னீர்கள் திரும்ப கேட்க மாட்டார்கள். தனக்கு விருப்பமில்லாத ஒரு பேச்சு அல்லது ஒரு நிலவு ஒரு நிலவரம் நடக்குது என்றால் அதை முகத்தில் வெளிப்படுத்துவார்கள். அப்போ புரிந்து கொள்வார், ரசூலுல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அந்த வெறுப்பு ரசூலுல்லாஹ் முகத்தில் தென்படும், அவ்வளவுதான். புரிந்து கொள்வார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அப்படி ஒரு பண்பாடு. மோசமாக ஒரு நாளுமே அவர்கள் வார்த்தைகளை யூஸ் பண்ணியதே கிடையாது. அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை எப்போதுமே தன்னுடைய கஷ்டமாக ரசூலுல்லாஹ் யோசித்தது உண்டு. தன்னிடத்தில் விருந்தாளிகள் வந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை எளியவர்கள் வந்தாலும் சரி, அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பது ரசூலுல்லாஹ் மிக அவசரம் காட்டுவார்கள். எனவேதான் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களே, இந்த வஹியினுடைய ஆரம்பம் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிர்ச்சியாக இருந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள், கணவனை பார்த்து லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இந்த வார்த்தைக்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, நீங்கள் தானே கஷ்டப்படுகின்ற மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு தேவை உடையவர்களுக்கெல்லாம் நீங்கள் உழைக்கிற மனிதராச்சு, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்ன அந்த வார்த்தை மிக அற்புதமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு விருந்தாளி பசிக்காக வந்து கேட்கிற தன் வீட்டுக்கு தான் முதல்ல மனைவி இடத்துல சாப்பாடு உண்டான்னு கேட்டு அனுப்பினார்கள். தண்ணீரை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று பதில் தான் அங்கிருந்து வந்தது. அதுக்கு பின்னால் தான் தன் தோழர்களிடத்தில் கேட்கிறார், இந்நாளுக்கு உணவளிக்க எதுவும் உண்டா என்று கேட்கிறார்கள் சகோதரர்களே. அவ்வளவு அழகான பண்பாடு, அடுத்தவர்கள் கஷ்டத்தையும் தேவைகளையும் முன்னால் நின்று நிவர்த்தி செய்கின்ற ஒரு மிக சிறந்த தலைவராக இருந்தார்கள். ரெண்டு பேருக்கிடையில பிரச்சனை என்று சொன்னால் அவங்க தான் சண்டை பிடிக்கிறா, நமக்கு ஏன் தேவையில்லை நிற்க மாட்டார், நம் தோழர்கள் ரெண்டு பேருக்கு இடையிலே என்ன பிரச்சனை. ஒரு சமூக தலைவர் என்ற அடிப்படையில்
அவர்களுக்கிடையிலே போய் சமாதானம் ஏற்படுத்தி வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னார்களுக்கிடையிலே பிரச்சனை என்று சொல்லப்பட்ட போது ரசூல் அவசரமாக அந்த குலத்தாரிடத்திலே போய் உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு விசாரித்து சமாதானப்படுத்தி விட்டு தான் பள்ளிக்கு வந்து தொழுகை நடாத்தினார்கள். ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக அக்கறையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். யாராவது அவர்களுக்கு தீயதை கொண்டு ஏதாவது ஒரு பதில் கொடுத்தால் அதுக்கு பகரமாக அதே தீயதை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒரு நாளுமே பதில் கொடுத்தது கிடையாது. அல்லாஹ் கூட தன் திருமறையில குர்ஆனில் சொல்கிறார், தீயதுக்கு தீயதை கொண்டு பதில் அளிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாளுமே தீயதுக்கு தீயதை கொண்டு பதில் அளித்து கொடுத்தது கிடையாது. ஒரு எனக்கு கெட்ட வார்த்தையை திட்டினான்பதற்காக நான் கெட்ட வார்த்தையில் அவனை திட்ட முடியாது. அதுதான் தீயதை தீயதை கொண்டு பதில் அளிப்பது என்பது. அவன் என்னை கெட்ட வார்த்தைகளை திட்டினால் நான் அதை விட நல்ல வார்த்தையில் அவனுக்கு நாலு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அழகான பண்பாடுகளில் அதில் ஒன்று, யாராவது ரசூலிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் பேசி முடிகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் மௌனமா இருப்பார்கள். அவர் நம்மளை நாடி வந்திருக்கிறார், நம்மிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார், அவர் பேசட்டும் என்று காது கொடுத்து கேட்பார்கள். இடைவெளி அவருடைய பேச்சை முறிக்க மாட்டார்கள், இடைநடுவில் அவருடைய பேச்சு குறுக்காக நிற்க மாட்டார்கள். ஒரு மனிதன் வந்து முசாபா செய்து கையை கொடுக்க போது ரசூலுல்லாஹ் கையை கொடுப்பார்கள், அவர் கை எடுக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் பிடித்துக் கொண்டு பேசுவார்கள். என்ன விஷயம் என்ன விஷயம்? ஒரு மனிதனை முகத்துக்கு முகமாக நின்று ரசூலா பேச ஒரு நாள் இப்படி பக்கமாக நின்று திரும்பி பார்க்க மாட்டார்கள். நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் என்று சொல்லுவோமே, அல்லாஹ் ரசூலுடைய பண்பாடுகளை பாருங்கள். அப்படி நேருக்கு நேராக பேசுவார்கள். தன் தோழர்களோட செய்தியை ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருக்கிற போது ரசூலா தோழர்களோடு சேர்ந்து தாங்களும் ஐக்கியமாகி தங்களுடைய ஆச்சரியத்தை ரசூலா வெளிப்படுத்துவார்கள். அப்படி நடந்ததா, இப்படியும் நடந்ததா? ஒரு மனிதர் என்ன செய்ய, ஒரு ரெண்டு மூணு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு செய்தியை ஆச்சரியமாக சொன்னா அது அர்த்தம் என்ன தெரியுமா? நாம கட்டாயம் அதை காது கொடுத்து கேட்கணும்னு அர்த்தம். உங்க மனைவி பேசினாலும் சரி, உங்க பிள்ளை பேசினாலும் சரி, உங்களோடு பழகக்கூடிய ஒருவர் பேசினாலும் சரி, அவர் வந்து அவசரமா ஒரு செய்தியை சொல்லுவார், அது ஆச்சரியமாக சொல்லுவார், சில பிரச்சனையை வந்து சொல்லுவார், அது அவர் நம்மளை நம்பி வந்து சொல்கிறார், அவருடைய பாரத்தை குறைப்பதற்காக நம்மளோடு பேசுகிறார். அதுதான் அர்த்தம். அப்ப நாம என்ன செய்யணும் என்றா, அவர் பேச வந்து பேச விடணும். கொஞ்சம் அவர் என்னதான் சொல்லுறார், ஆச்சரியத்தோடு சொல்கிறார்டா, ஆச்சரியம் அப்படி நடந்ததா? அப்போதான் அவர் நினைப்பார், என் பேச்சுக்கு அவர் காது கொடுக்கிறார், என்ன பிரச்சனை அவருடைய பிரச்சனைமாய் அவர் நினைக்கிறார். இதுதான் அந்த மனித பண்பாடுகள் சோதர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவார்கள். யாராவது புதியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வந்து பேசும்போது கடுகடுப்பான சில வார்த்தைகளையும் பேசுவார்கள். ஏ முஹம்மது, யார் அந்த முஹம்மத், அப்படியெல்லாம் நாட்டுப்புற அரபிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேசியது உண்டு. அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹ் சகஜமாக எடுப்பார்கள், கடுகடுக்க மாட்டார்கள், சகஜமாக எடுத்துக் கொள்வார்கள். பொருத்தமற்ற கேள்விகளை கேட்டால் ரசூலுல்லாஹ் அது தனக்கு விருப்பம் இல்லாத கேள்வி என்பது முகத்தின் சாயலாக காட்டிவிடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மிக அழகான ஒரு பண்பு என்ன தெரியுமா? அவன் கடும் வீரம் உள்ள ஒரு தூதர், ஒரு போராளி. சஹாபாக்கள் சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலே வாளெடுத்து சுழற்றினால் நாங்கள் அவருக்கு பின்னால் இருந்துதான் நாங்கள் வாளை சுழற்றி கொண்டு போவோம். அந்த அளவு கடுமையான வீரர் ரசூலுல்லாஹ்வுடைய வீரர். ஆனா அவங்க வெக்கப்படுவார்களாக இருந்தால் ஒரு கன்னிப்பெண் எப்படி வெக்கப்படுவாரோ, அறையில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண் எப்படி வெக்கப்படுவாரோ அதை விட ரசூல் அதிகமாக வெக்கப்படுவார்கள். வெக்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று தானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த வெக்கம் எடுபட்டு விட்டால், ஈமான் எடுபட்டு விட்டால் பிறகு அவனிடத்தில் எந்த நன்மையும் தங்கி நிற்காது, எதையும் நன்மையாக கருதவும் மாட்டான். அடிப்படை என்ன? வெக்கத்தோடு தான் அந்த ஈமான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுக்கு மிகவும் முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹ் காட்டுகிறார்கள், அந்த அறையில் இருக்கக்கூடிய கன்னி பெண் வெக்கப்படுவதை விட அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கப்படுவார்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுடைய அந்த எளிமையான சுபாவம் தான் அவருடைய மக்கள், அவர்களை பின்பற்றி இருந்த அந்த சஹாபா சமுதாய மொத்த மக்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்வதற்கு பிரதானமான காரணம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த அழகான பண்பாடுகள் தான். அந்த பண்பாடுகள் தான் அவர்களை சுற்றியிருந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஏக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. பின்னால் அவர்கள் அணிந்திருந்ததற்கும் காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை நடத்தை எல்லாமே ஒரு திறந்த புத்தகம், ஒளிவுமறை இல்லாத தெளிவான விசுவாசத்தை தரக்கூடிய ஒரு பண்பாடுள்ள ஒரு தலைவர் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் கண்டுகொண்டதனால தான் அவர்களுக்கு பின்னால் அனுப்பியிருந்தார்கள்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பண்பாடு நம் அனைவருக்கும் முக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மூமினுடைய அந்த தராசு கனத்ததாக நிற்க வேண்டுமானால் அதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய காரணம் உங்களுடைய அஹ்லாக்கு தான் சொன்னார்கள். ஈமானில் முழுமை பெற்றவர் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொன்னார்கள், பண்பாட்டில் அஹ்லாக்கில் யார் முழுமை பெற்றார்கள் அவர்கள் ஈமானில் முழுமை பெற்றார்கள் என்றார்கள். ஏனென்றால் ஈமானை நமக்கு தருவது குர்ஆன். எனவே குர்ஆனுடைய பண்பாடு நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் அந்த ஈமானில் முழுமை பெற்றவர்கள் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுமையிலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மறுமையில் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் உங்களுடைய பண்பாட்டில் சிறந்தவராக இருக்கக்கூடியவர்தான் என்னிடத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த பண்பாட்டை நாங்களும் படித்து பின்பற்றவல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிவானாக. அக்குல் கவுலி ஹாதா வஸ்தஃகுருல்லாஹ் லீ வலக்கும் ஜமீல் முஸ்லிமீன் வஃகூர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பண்பாடுகளே ஒரு சில விஷயங்களை நாங்கள் குறிப்பாக பார்க்கிற போது தன் மனைவிமார்களோடு ரசூலுல்லாஹ் எப்படி பண்பாக நடந்து கொண்டார்கள் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் சமூகத்தில் ஒரு தலைவன் வெளியில ஒரு முகமும் வீட்டில் ஒரு முகமும் உடையவனாகத்தான் பொதுவாக காட்சி தருகிறான். ஒரு மனிதனுடைய பொதுவான நிலைமை அதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலும் ஒரே முகத்தோடு தான் நடந்தார்கள், தன் குடும்பத்தாரிடத்திலும் ஒரே முகத்தோடு தான் நடந்தார்கள். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களோடு மிக நெருக்கமாக அன்பாக பழகினார்கள். எந்த மனைவியும் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாட்டில் குறை சொன்னதே கிடையாது. எந்த மனைவிமாரும் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாட்டில் குறை சொன்னதே கிடையாது, ஒரு துளி கூட கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பண்பாடு நடந்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னார், உங்களில் சிறந்தவர் யாருன்னு சொன்னால் உங்கள் மனைவிமார்கள் சிறந்தவராக இருப்பவர், நான் என் மனைவிமார்கள் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று தைரியமாக சொன்னார்கள். எந்த மனைவியும் இல்லை இவர் பொய் சொல்கிறார், இல்லை ரசூலுல்லாஹ் வாழ்க்கை இப்படி நடந்தது என்று யாருமே சொன்னது கிடையாது. எந்த மனைவி ஒரு குறிப்பு தந்தது கிடையாது. நான் என் மனைவிமார்க்கு சிறந்தவன், உங்கள் சிறந்தவராகணும், நீங்கள் உங்கள் மனைவிமார்க்கு சிறந்தவனாக இருங்கள். பெண்களிடத்திலிருந்து அப்படி ஒரு சர்டிபிகேட் எடுப்பது மிக கஷ்டமானது. ஆனா அப்படித்தான் ஒரு கணவன் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை பற்றி தான் அதிகமாக ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மனைவிமான் ரசூல்லாவுடைய முஹப்பத்தா இருந்தால் ரசூல்லாவும் எல்லா மனைவியும் முஹப்பத்தா இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு மீது ரசூலுக்கு அதிக முஹப்பத் இருந்தது. எனவே சில மனைவிமான் தங்களுடைய நாட்களை கூட ஆயிஷாவோடு கழித்துக் கொள்ளுங்கள் யார் ரசூலுல்லாஹ்னு விட்டும் கொடுத்தார்கள். ரசூல்லா ஆயிஷாவோடு பேசும்போது கொஞ்சி பேசுவார்கள், மிஞ்சி விளையாடுவார்கள். நாங்கள் மனைவிமாரோடு ஜோக் அடிக்கிறது என்பதை கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துக்கு பிறகு குறைஞ்சு கொண்டே போவோம் வாழ்க்கையில. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு மிக நகைச்சுவையாகத்தான் பேசுவார்கள், மிக நகைச்சுவையாக நடந்து கொண்டார்கள். ஆயிஷ் என்று பேசுவார்கள். ஆயிஷ் என்ற அரபு வார்த்தையை சுருக்குவதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மிக மிக அன்புக்குரியவள் என்ற கருத்திலே அது தரக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைகள் சுருக்கத்துக்கு ஒரு முறை என்று இருக்கு அரபிலே. அப்படி பேசுவார் தன் மனைவியோடு. பேசுவார்கள் சித்தீக்கின் மகளே என்று ரசூலுல்லாஹ் தன் ஆயிஷா ரலியல்லாஹு பேசுவார்கள். அப்படி தன் மனைவியை அவ்வப்போது அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப சில வார்த்தைகளை பயன்படுத்தி அது பேசுவதன் நோக்கம் என்னென்னா, அவள் என் மனைவி, என் அன்புக்குரியவள், நான் அவளுக்கு அன்புக்குரியவள் என்றதை காண்பிப்பதுதானே ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய அவசியம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொள்வார்கள். குளிக்கும் போது ஒன்னாக குளிப்பார்கள். எனக்கு தண்ணி வை உனக்கு தண்ணி வை என்று ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கின்ற அளவுக்கு குளிப்பார்கள். சாப்பிடுகிற போது எந்த இடத்துல வாய் வைத்து ரசூலுல்லாஹ் இறைச்சி கடித்தார்களோ அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு கடிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு எந்த இடத்துல கடித்தார்களோ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கடிப்பார்கள். எந்த இடத்துல வைத்து பானத்தில் பருகினார்களோ அந்த இடத்துல வாய் வைத்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு பருகுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதவிடாய் காரியாக இருந்தாலும் அவர்களுடைய மடியிலே தூங்கிக் கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். ஓட்டப்பந்தயம் போட்டி நடத்தியிருக்கிறார்கள். இப்படி தன் குடும்பத்துக்கு முன்மாதிரி உள்ள நல்ல பண்பாளராக ரசூலுல்லாஹ் நடந்தார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்தில் ஏறுவதற்கு கஷ்டப்படுகிற போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முட்டுக்காலை அப்படியே வைத்து இதிலே காலை வைத்து ஏறும்பான்னு சொல்லிக் கொடுத்தார்கள். முட்டுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் துடைப்பகுதியில் அவர்கள் காலை வைத்து அந்த வாகனத்தில் ஏறினார்கள். இரவு நேரத்தில் தன்னை சந்தித்து விட்டு போகிற போது நான் வந்து உன்னை வீட்டில் விழுகிறேன்மா என்று சொல்லி ரசூலுல்லா பின்னால கொண்டு போய் வீட்டில் விட்டு விட்டு வந்தார்கள். ஒரு கணவன் அன்புள்ளவர் என்று சொன்னால்
அவன் மனைவியுடைய எல்லா விவகாரத்திலும் பண்பாட்டை அவர் எடுத்துக்கொள்கின்றவராக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் அதை முன்னுதாரணமாக எடுத்து காட்டினார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ஏழ்மை இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது, ஆனால் எல்லா மனைவிமாரும் அதை பொறுத்துக் கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்கட வீடுகள் நாங்கள் மாதா மாதம் புரைப்பாப்பும், ஆனால் வீட்டில் அனுப்பறியாதுன்னு சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் அவர்கள் திருப்தி கண்டார்கள். ஏண்டா, வாழ்க்கை என்பது நம்ம உழைத்து கொடுக்கிற அந்த விடயங்களில் அல்ல, நாம காட்டுகிற வார்த்தைகளிலும் பேசுகின்ற வார்த்தைகளிலும் வாழ்க்கை தங்கியிருக்கிறது. அன்பா அந்த சகோதரர்களே, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற போது கூட இடைவிட்டு இடைவிட்டு தான் பேசுவார்கள். வந்தவர் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு குழப்பமாகவும் இருக்காது, இவர் என்ன சொல்றாரு என்று விளக்க முடியாதவும் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னா, யாராவது ரசூலுல்லாஹ் பேச்சை கேட்டா இவங்க இதைத்தான் சொன்னாங்கன்னு மனசுல பதிரமாயும். அந்த ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைகளை இடைவெளி விட்ட மாதிரி தான் ரசூலுல்லாஹ் பேசுவார்கள். இந்த பேச்சுவார்த்தை ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களோடு எவ்வளவு அழகாக பேசிப்பார்கள் யோசிச்சுப்பார்கள். மனைவிமார்களோடு எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் பேசியிருப்பார்கள் பாருங்க. இதுதான் ஒரு கணவனுக்கு தேவை. அந்த பண்பாட்டை ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்திலே நாட்களை பங்கு வைத்து நீதமாக நடந்தார்கள். பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீதமாக நடந்து கொள்வார்கள், அதில் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டார்கள். அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைகள் மீது மிக அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோடு சின்ன வயதிலிருந்தே ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பு இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு வருகிற போது ரசூலுல்லாஹ் எழும்பி போய் வாசலடியில போய் வாமா மகளே என்று அழைத்து வருவார்கள். அவ்வளவு ரசூலுல்லாஹ் மகளின் மீது அன்பு, மகளுக்கும் தந்தையின் மீது அன்பு. இப்படி ஒரு முன்மாதிரியில் ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹ் தன் மகள் பிள்ளைகளுக்கு முன்னால் இருந்தார்கள். எந்த பிள்ளையும் வாப்பா எனக்கு ஒரு அநீதி இழைத்தார், வாப்பா என்னோடு நடக்கல என்று ரசூலுல்லாஹ் எந்த பிள்ளைகளும் சொன்னது கிடையாது. குறிப்பாக நீண்ட நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் மரண தருவாயிலும் கூட அவர்கள் இந்த நிலையை பார்த்து, என் வாப்பாவே உங்களுக்கா இந்த கஷ்டம் என்று அந்த மகள் ஏங்குகின்ற அளவுக்கு வாப்பாவின் மீது அன்பு வைத்திருந்தார்கள். என்ன சொன்னார்கள் அந்த மரண தருவாயில், மகளே நீதான் எனக்கு பின்னால் முதல் என்னை சந்திக்கக்கூடியவள் மகளே என்று சொன்னபோது அவங்களோட மனசு எவ்வளவு குளிர்ச்சி அடைந்தது. இப்படி ஒரு பாசம் உள்ள தந்தையுடைய பண்பாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். பிள்ளைக்கு தன் மகளுக்கு பிள்ளை கிடைத்தால் வாப்பா அப்பாவாகுவார், தாத்தாவாகுவார். ஒரு தாத்தாவாக இருந்து தன் பிள்ளைகளோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள்? ஒரு முறை மிம்பர்ல இருந்து குத்துபா ஓதி கொண்டிருக்கிறார்கள். அசர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் வெளியிலே சின்ன பிள்ளைகள் ஓடி விளையாடி கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் பள்ளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் பேச்சு தொடர முடியல. அவங்களோட பார்வையெல்லாம் சிந்தனையெல்லாம் அந்த ரெண்டு பிள்ளைய நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. உடனே குத்துபாவை நிப்பாட்டிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் போய் அப்படியே வாரி அழைத்து எடுத்துக்கொண்டு வந்து மிம்பர்ல வந்து உட்கார்றார்கள். மிம்பர்ல வந்து சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற வசனத்தை ஓதினார்கள், உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் ஃபித்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஏன்னா இது ஒரு சோதனை நமக்கு. பேசிக் கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பிள்ளைகள் மீது அன்பு பாசத்தை கட்டுப்படுத்த முடியல, இது ஒரு சோதனை தானே. இதுக்கு தான் அரபில் ஃபித்னா என்று சொல்வது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன, பிள்ளைகளும் இந்த செல்வங்களும் உங்களுக்கு ஒரு சோதனை, எனக்கு அந்த சோதனை தான் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழமும் அன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்ற அந்த வசனத்தை ஓதுவதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஹுத்துபா ஓதினா, என்னால கட்டுப்படுத்த முடியல என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு தான் ஹுத்துபா ஓதினாங்க. தன்னுடைய பேத்தியை அடுத்த உமாமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற போது தன் தோளின் மீது வைத்துக் கொண்டு தொழுவார்கள். சுஜூது செய்கிற போது பிள்ளையை இறக்கி விட்டு தொழுவார்கள், சுஜூது செய்வார்கள். சுஜூது எழும்புகிற போது மறுபடியும் அந்த பேத்தியை வந்து தன் தோளின் மீது வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அப்படியாக இருந்தால் அந்த பேத்தி தன் தாத்தா மீது, தாத்தாவுடைய அந்த மேனில் எப்படி விளையாடி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் சுஜூதுல இருக்கிறார்கள், தலையை உயர்த்தவில்லை, சஹாபாக்களுக்கு பயம் வந்து விட்டது. இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு நாளுமே சுஜூது செய்தது கிடையாது. ஏன் சுஜூதில் என் தலையை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தவில்லை என்று பார்த்தா, பேரப்பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் ஏறி இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு தலையை உயர்த்திக் கொள்ளலாம் இருக்கிறார்கள். நம்ம வீட்டில் என்று சொன்னா பிள்ளைக்கு ரெண்டு அடி, இதுக்கு பிறகு இந்த பக்கம் வராதுன்னு ஒதுக்கி விட்டுட்டோம். அது தொழுகைக்கு தடை அல்ல. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விளையாடுகிறார்கள், பேரப்பிள்ளைகள் தானே. ஒரு அப்பாவாக இருந்தாலும் உம்மாவாக இருந்தாலும் பேரப்பிள்ளைகள் விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். அதுவும் ஒரு இபாதத்து தானே. இபாதத்திலே ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதுக்கும் இதுக்கும் தடை ஆகாதுமா, தடை ஆகாது.
அல்லாஹுடைய ரசூல் எவ்வளவு பண்பாட்டை அந்த வெளிப்படுத்துகிறார்கள். வாப்பாவோட ஒரு பிள்ளை அன்பை எதிர்பார்க்கும், உம்மாவிட எதிர்பார்க்கும், ஒரு தாத்தாவிடம் அப்பாவிட இப்படி எல்லாம் எதிர்பார்க்குமான்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹுடைய ரசூலுக்கு அவ்வளவு சும்மா இருக்க நேரத்தில் வந்து கேட்பாங்க, எங்கப்பா சின்ன பொடியமான காணல்லு ரசூல்லா பாத்திமா ரெடியெல்லாம் வந்து கேட்பாங்க. தன்னுடைய பேரு பிள்ளை அசன் ஹுசேனை பார்த்து கேட்பாங்க, எங்கப்பா அந்த ரெண்டு பொடி பையல காணல்ல என்பாங்க. அப்படியேதான் கேட்பாங்க. அவளுக்கு ரசூல்லா அந்த பிள்ளைகள் மீது அன்பு காட்டிருக்கிறார்கள். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, ஒரு தாத்தாவாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த பண்பாடு எப்படி வெளிப்படுத்தணும் எடுப்பாரு. ரசூல்லா சின்ன பிள்ளைகளை கடந்து செல்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முந்தி கொண்டு சலாம் சொல்லுவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ரசூல்லா முந்தி கொண்டு சலாம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். நாம சலாம் சொல்றதில் எந்த நிலையில இருக்கிறோம் என்று யோசிச்சு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ரசூல்லா இடத்துல ஒரு நாள் ஒரு வேலையிலிருந்து போய் வா மகனே அனுப்பி வைத்தார்கள். அவர் சின்ன பிள்ளை, 10-12 வயசு உள்ள சின்ன. ரசூல்லா நான் போயிட்டு வரேன், அவர் போறாரு. போற வழியில பார்த்தா அவரே வயசுடைய சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பதை கண்ட உடனே அவரும் அதுல லைத்துட்டார், அவரும் விளையாடுறார். இது சின்ன பிள்ளைகளோட பொழுதுபோக்கு தானே. அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த பிள்ளையிட, என்ன போல பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தா நானும் அதில் ஒத்துலாம் போய் கலந்து கொள்ளணும்னா போன வேலையெல்லாம் மறந்து போயிடும். அல்லாஹ்வே ரசூல் பாக்குறாங்க, போனால இன்னும் காணல. ரசூல்லா இப்ப தேடி வர்றாங்க. வீதியில வரும்போது அனசிலியெல்லாம் அந்த பிள்ளையோட விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பின்னால வந்து கையை தோளில வைத்தார்கள். வைத்தோடனே அனசிலியெல்லாம் சொல்கிறார் இந்த செய்தியை, ரசூல்லா என் தோளில் கையை வைத்தோன்னு நான் திரும்பி பார்த்தேன், ரசூல்லாட முகம் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். கேட்டார்கள், அனஸ் போன வேலை என்னாச்சு? இந்தா இந்தா இப்ப போறேன் இப்ப போறேன். அதுக்கு பிறகுதான் ஓடினார் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அந்த பிள்ளையோட முதல்ல பதிந்த பதிவு என்ன, அந்த ஹதீஸ்ல நீங்க கவனிக்கணும், பார்த்த பார்வையை பத்தி தான் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நான் திரும்பி பார்க்கும்போது ரசூலுல்லாஹி சிரித்துக் கொண்டிருந்தாங்க. இதுதான் முக்கியம் சகோதரர்களே. நாம யாரோட ஒரு மனிதனோடு பேசும்போது அந்த முதல் சந்திப்பு மறக்க மாட்டார்கள். முதல் சந்திப்பு வாழ்க்கையில் யாரும் மறக்க மாட்டார்கள், முதல் வார்த்தையும் மறக்க மாட்டார்கள். அதே மாதிரி முதலாவது பார்க்கின்ற அந்த பார்வை, நமது பாடி லாங்குவேஜ், அதையும் யாரும் மறக்க மாட்டார்கள். நான் அவரை அன்றைக்கு சந்திச்சேன்ப்பா, ஒரு பக்கமா பார்த்தேன், நான் பேசுறத கூட கவனிக்கிறார் இல்ல, சலாம் கொடுத்தால ஏதோ ஒன்றுக்குமா சலாம். இப்படி சில மனிதர்கள் சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் சந்திப்பு நம்ம லொஸ்தான். அந்த பிள்ளை அழைத்த அந்த ஹதீஸ கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. ரசூலா திரும்பி பார்க்கும் போதே சிரித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எவ்வளவு அழகா பண்பாளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகளோடு விளையாடினார்கள், பேசினார்கள் பாருங்க. ரசூலுல்லாஹி இடத்திலே அனசலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹாதிமாக, ஒரு ரசூலுல்லாஹுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவங்களோட உம்மை தான் கொண்டு வந்து கூட்டினாங்க ரசூலுல்லாஹி இடத்துல. என் மகன் உங்களுக்கு இருக்கட்டும், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய நிலநிற்கில் தன் பிள்ளை வளர வேண்டும், பண்பாடுகளை படிக்க வேண்டும், மார்க்கத்தை அறிய வேண்டும் என்று தாய் விரும்பி கொடுத்தது. அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் என்ன பார்த்து அனஸ், நீ ஏன் இதை செய்தா, நீ ஏன் இதை செய்யவில்லை என்று ரசூலுல்லாஹ் கடிந்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, அடித்ததும் கிடையாது. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில தன் மனைமார்க்கு அடித்தது கிடையாது, தனக்கு ஊழியம் செய்யறவருக்கு ரசூலுல்லாஹ் அடித்ததும் கிடையாது என்று ஹதீஸ் அறிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிக்கிறார்கள். அவங்க எப்போது பழிவாங்கி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய வரம்புகளை யார் மீறுகிறார்கள் அப்போதுதான் ரசூலுல்லாஹ் பழிவாங்கி இருக்கிறார்கள். தனக்காக வேண்டி யாரையும் பழிவாங்கி இருக்க, தன் மனைவியோ தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களையோ தனக்கு ஊழியம் செய்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு காலமும் பழிவாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறுகிற போது என்ன தண்டனை, அதுக்குத்தான் பழிவாங்கல். ஜிஹாதில எதிரிகளை சந்திக்கிற போது அங்குதான் வாள் வெட்டு, கை தூக்கு, அடிதடி எல்லாம் அங்குதான், வாழ்க்கையில கிடையாது. தன்னை வெட்ட வந்தது ரசூலுல்லாஹ் மன்னித்து விட்டார்கள். தனக்கு நஞ்சூத்தி உணவு தந்த பெண்மணி இவள்தான் தெரிந்த போதும் கூட அவளையும் மன்னித்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ். மன்னிப்பின் சிகரமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக யாரையும் அவர்கள் பழிவாங்கியது கிடையாது. அவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் நபியை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹு, அல்லாஹ்வுடைய அருளின் காலமாகத்தான் நபியே நீங்கள் மிக மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். மென்மை என்பது சாஃப்ட், இது எல்லா மனிதனுக்கும் வராது அவர்களே. அதுக்கு பண்பாட்டுக்கு அந்த முன்னுதாரணமாக அல்லாஹ் தன் தூதரை அனுப்பி வைக்கிறார். லிஃப்ட் சாஃப்டாக லிந்தாக இருந்தார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிற நபி, இப்ப நபி நீங்க கடுகடுத்தவராக இருந்தால் உங்களை சூழல் இருக்கிறவங்களை விட்டு போவிப்பாங்க. ஒரு சமூகத்தின் தலைவர், மஸ்ஜித் இமாம், ஒரு பள்ளிவாசின் தலைவர், அல்லது ஒரு குடும்பத்தின் தலைவர், அல்லது ஒரு இயக்கத்தின் தலைவர், ஒரு ஜமாத்துடைய தலைவர், பொது வேலைக்கு தலைவர், நாட்டினுடைய தலைவர், யாராக இருந்தா சரி, அவற்று இந்த சாஃப்ட் என்ற தன்மை இல்லைன்னு சொன்னா மக்கள் அவரை விட்டு விரண்டு போவாங்க. மக்களை அணுகிற போதும் நல்ல முக சுபாவத்தை காட்டணும்,
சிரிச்ச முகத்தை காட்டணும், நல்ல பண்பாடு இரக்க சுபாவத்தை காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதுமே இரக்க சுபாவமா, எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியாம சாபாக்கு யார் சொல்லலாம், இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக சாபத்தை கேட்டு துவா செய்யுங்களேன் என்றார்கள். அவ்வளவு கொடுமை அவங்களால் தாங்க முடியல. ரசூலா சொன்னார்கள், நான் சபிக்கப்படக்கூடிய ஒருவனாக அனுப்பப்படல, இன்னாலே யாரா சபித்து விடு, இன்னாலே சபித்து விடு, நான் அதற்கு அனுப்பப்பட இன்னும் சபிக்கின்றவனாக நான் அனுப்பப்படவில்லை. வைந்தமா மூஹித்து ரஹ்மா, நான் அன்புக்குரிய மனிதனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், ரஹமத்துக்குரிய மனிதனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், நான் சில மனிதர்களுக்கு ஏசி இருக்கிறேன், சில மனிதர்கள் நான் சபித்திருக்கிறேன், அது நான் ஏச வேண்டும் என்பதற்காக ஏசவில்லை, சபிக்க வேண்டும் என்பதற்காக நான் சபிக்கிறேன். நானும் ஒரு மனிதன் தானே, என்னால் அது நடந்திருக்கிறது. எனவே அல்லாஹிட்ட கேட்டேன், யா அல்லாஹ், நான் யாரை ஏசினோனோ, யாரை நான் சபித்தோனோ, நீ அந்த சாபத்துக்குரியவனாக, அந்த ஏசுதற்குரியவனாக, நீ அந்த தண்டனைக்குரியவனாக ஆக்கிடாதே யா அல்லாஹ். என்னுடைய அந்த ஏச்சு பேச்செல்லாம் அவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக நீ ஆக்கிவையா அல்லாஹ் என்று நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சில போது மனிதன் அடிப்படையில் இப்படி ரசூலா பேசியிருந்தால், ரசூலாவே சொல்கிறார்கள், நான் அப்படி பேசியிருந்தால் யா அல்லாஹ் தண்டனைக்குரியவர்கள் அவர்களை ஆக்காதே, என்னுடைய அந்த வார்த்தைகளை யா அல்லாஹ் நீ அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடியதாகவும் யா அல்லாஹ் நீ ஆக்கிவே என்று சொல்வார். பொதுவாக ஒரு மனிதரை கஷ்டப்படுத்துவதையும் அவர்களை தொல்லைகள் ஆளாக்குவதும் ரசூலா விரும்ப மாட்டார்கள். எனவே தான் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒருவர் ஒரு பொறுப்புக்கு சாட்டப்படுகிறார், அவர் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு சரியான முறையில் நடக்காமல் அவர் மக்களை கஷ்டப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹ் அவனை கஷ்டப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள். ஒரு பொறுப்பு வந்ததுக்காகவே நீ மக்களை அடக்கி ஆளுவாயா, ஒரு பொறுப்பு வந்ததுக்காக நீ மக்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குவாயா, அப்படியான அல்லாஹ் உன்னை கஷ்டப்படுத்தட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரக்கத்தோடு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்று ரசூலுல்லாஹுடைய அந்த பண்பாடுகள், அவருடைய பணிவுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு முன் உதாரணம். ரசூலுல்லாஹி வந்து யாராவது பேசும்போது கொஞ்சம் நடுங்கினா சொல்லுவாங்க, என்னப்பா கொஞ்சம் சும்மா லேசா இருந்தப்பா, வளமையா நீ இருக்கிற போல இரு, ஏன் நடுங்குற, அவருக்கு பயம். சாதாரணமாக நாம் ஒரு தலைவருக்கு முன்னால போனா அந்த தலைவருக்குரிய ஒரு மரியாதை வைப்ப நம்முடைய பேச்செல்லாம் தடுமாறும், நமது உடல் எல்லாம் கொஞ்சம் நடுக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் அந்த இடத்துல மாறும் தானே. என்ன காரணம் என்ன, ஒரு தலைவர் நம்ம சந்திக்கும் போது அந்த நடுக்க. ரசூலுல்லாஹி சொன்ன அப்படியெல்லாம் என்ன பாக்காதப்பா, நான் யாரு தெரியுமா, மக்காவில் இருந்து ஆமினான் ஒரு பெண்ணுடைய மகன், அவ்வளவுதான், இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நான் மக்காவிலே சில சில்லற காசுகளுக்காக ஆடு வைத்தவன் நான், பணிவோடு ரசூலா சொல்வார்கள். யாரும் வளர்ந்த வாழ்க்கையை மறந்து விடுவார்கள், ஆனால் ரசூலா மறக்கல்ல, சில ஒரு சில்லற காசிகளுக்காக நானும் மக்காவுடைய பள்ளத்தாக்கில் ஆடுகளை மேய்த்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்காக வேண்டும் நீங்க ஆற்றினுடைய முள்ளை கொழும்பாக வைத்து என்ன சாப்பாட்டுக்கு அழைத்தால் நான் அழைப்புக்கு விடை தருவேன், நான் வந்து சாப்பிடுவேன். இவரெல்லாம் இதுக்கு வருவாரானே யோசிக்காதீங்க, நான் வருவேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவர் அப்படியெல்லாம் அழைக்கலாமா, வந்து சாப்பாடு என்னமா நினைப்பாரு, இப்படியா சாப்பாடு போடுறீ, அதை பத்தி யோசிக்காதீங்க அப்பா, எனக்கு நீங்க வச்ச அந்த குழம்பு வச்சு அழைச்சா நான் வந்து சாப்பிடுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூலுல்லாஹ் வந்து மிருதுவான ரொட்டி வாழ்க்கை சாப்பிடுறது கிடையாது, பஞ்சனையில் அவர்கள் தூங்கியது கிடையாது, அவர்களுடைய தலையணை என்பது தோள்களால் நிரப்பப்பட்டது, அவருடைய விரிப்பு பாய்கள் என்பது ஈச்சப்பர நார்களால் நெய்யப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய இந்த படுக்கை பார்த்து உமர் அலி அல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுதார்கள். யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்குமா, நீங்களுமா இப்படி இருக்கிறீர்கள்? காரணம், ரசூலுல்லாஹ் அந்த மேனியில் அப்படியே அந்த கோடுகள் எல்லாம் பதிந்து கிடக்கிறது, பாயினுடைய அடையாளத்தின் கோடுகள் அப்படியே பதிந்து கிடக்கிறது. அல்லாஹுடைய தூதர், உங்களுக்குமா, கிஸ்ரா மன்னன் கைசர் எப்படியெல்லாம் வாழுகிறார்கள், நீங்களா இப்படி படுக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே? அப்போ ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொன்னார்கள், உமரே, உனக்கு திருப்தியாக இல்லையா, இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கும் மறுமையுடைய வாழ்க்கை எங்களுக்கும் இருக்கிறது, உனக்கு இது திருப்தியாக இல்லையான்னு ரசூலுல்லா கேட்டு பதில் அழகான பதில் ஒன்று சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இப்படி பார்த்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி மிக உயர்ந்த பண்பாடுள்ள ஒரு தலைவராக நமக்கு தந்ததே மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த தலைமத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம், அது நம்முடைய ஈமான். அந்த ஈமான் என்பது இந்த பண்பாடையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குரியவாக என்னையும் எங்கள் வீட்டார்களையும் உங்களையும் உங்கள் வீட்டார் இந்த சமூகத்தையும் ஆக்குவதற்கு வல்ல ரஹ்மான் அம்மனை கருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம்.